ஹாய், வணக்கம். நான் நாராயணன். என்னோடய கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லையும் என்னென்ன லெவல்ஸ் ஃபாலோ பண்ணலாம், இன்றைக்கி டே ட்ரேடிங் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்குமான லெவல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலிமா நீங்கள் ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ராடே ரெக்கமெண்டேஷன் கால்ஸும் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டேட்டா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மதியம் 12:45 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் சர்வீசஸ் பிஎம்ஐ இருக்குது. ஒரு மணிக்கு ஜெர்மன் ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்குது. கோர் ரீட்டெயில் சேல்ஸு கனடா, அதே போல் எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸு 7:30 நைட் இருக்குது. எஃப்எம்சி மெம்பர் பிரெனார்டோட ஸ்பீச் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஸ்லைட் இம்பேக்ட் இருக்கும். பட் பெரிய அளவுக்கு மார்க்கெட்டை பாதிக்கிற அளவுக்கு மதியம் 12:45 ஒன் ஓ கிளாக்கு இருக்குது. ஸோ இது வந்து மெட்டல்ஸை கொஞ்சம் இம்பேக்ட் அதிகமாக க்ரியேட் பண்ணும். இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்கிரிப்ட் வந்து என்னென்ன லெவலில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அகெயின் இன்றைக்கும் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 0.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோல்டு 0.7%, பட் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா 0.12% டவுனில் இருக்குது. ஒரு மிக்சட் ட்ரெண்டை புல்லியன்ஸில் பார்க்க முடியுது. க்ரூடாயில் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் 0.4%, அமெரிக்காலையும் யூகேயில் வந்து 0.2% டவுனில் இருக்குது. மெட்டல்ஸ் வந்து ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் இருக்குது. இதில் நிக்கல் மட்டும் 1.2% டவுனில் இருக்குது. மற்ற எல்லா மெட்டலும் பாசிட்டிவாக நெகட்டிவ் ட்ரேட் நடந்துட்டுருக்கு. ஸோ ஓவரால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மெட்டல்ஸ் வந்து ஒரு மிக்சட் ட்ரெண்டு. நிக்கல் அதிகமாக ஃபாலோ ஆகிருக்கிறதுனால மெட்டல்ஸ்லேயும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான, அதர் மெட்டல்ஸ்லேயும் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நேச்சுரல் கேஸ் ஒரு 0.2% டவுனில் இருக்குது. க்ரூட் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெண்டுமே இன்றைக்கி ஆயில் செக்டார் இன்றைக்கி டவுனில் இருக்குது. கோல்ட் அண்ட் சில்வரில் மிக்சட் ட்ரெண்ட் இருக்குது. பட் கோல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சில்வரோட இம்பேக்டு, செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகவே பார்க்க முடியுது. யூஎஸில் இருக்கிற க்ரூடாயிலோட லெவல்ஸ் பார்க்கலாம். 0.4% வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டவுனில் ட்ரேட் நடந்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ரேலி நேற்று 6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. ட்ரம்புக்கும் ஈரானுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ வந்து ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு நேற்று. ஸோ தொடர்ந்து கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட். பட் இன்றைக்கி மார்னிங் செஷனில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்க்க முடியுது. $56.8 இருக்குது. இப்போ கரண்ட் சப்போர்ட் லெவலில் பொறுத்த வரைக்கும் $56.5 பிரேக் ஆச்சுன்னா தொடர்ந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நேற்று அதிகமாக இன்க்ரீஸ் ஆனதுனால இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் எதிர்பார்க்கலாம். ஒரு 1-2% இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்குமான லெவல்ஸ் பார்க்கலாம். க்ரூடாயில் பார்த்திங்கன்னா நேற்று கண்டினியூஸ் ஒரு அப் ட்ரெண்டு, அதாவது ப்ரீவியஸ் டே புதன்கிழமையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் இருந்தது. பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஆனால் செவ்வாய்க்கிழமை வந்து ஆஃப்டர்நூன் செஷனுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் ரேலி இருந்தது. மார்க்கெட் ரொம்ப அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆச்சு, க்ளோஸ் ஆச்சு. அதே போல் தொடர்ந்து க்ரூடாயில் வந்து 4000க்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது. இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங் செஷனில் 4000 டச் பண்ணிட்டு அகைன் வந்து ஒரு ஸ்லைட் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. பட் இது பெரிய அளவுக்கு இறங்குமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இன்னும் ஒரு பாசிட்டிவ் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. 3950க்கு பிலோ போச்சுன்னா ட்ரெண்டு வந்து பேரிஷாக மாறும். ஸோ 3950க்கு பிலோ வரல அப்படின்னா அகைன் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எம்ஏசிடியில் பார்த்திங்கன்னா ஜீரோக்கு அபோவ் வந்து எம்ஏசிடி லைனும் சிக்னல் லைன் இருந்தாலும், பட் சிக்னல் லைன் வந்து எம்ஏசிடி லைனுக்கு அபோவ் கிராஷ் ஆகிருக்கு. ஸோ ட்ரெண்டு வந்து ரிவர்சல் பேட்டர்ன் வந்து இங்கே இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு ஜீரோ பிலோ வரைக்கும் ஃபாலோ ஆகி பிரேக் ஆகுமா அப்படின்றது நம்ம பார்க்கலாம். பட் 3950க்கு பிலோ வந்து இன்னும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் நீங்கள் கரண்ட் லெவலில் ஷார்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே போல் 4000க்கு மேலே கிராஷ் ஆச்சு அப்படின்னா அகைன் ஒரு ஸ்ட்ராங் பையிங் இருக்கும். இப்போ கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்குது. 3950க்கு பிலோ போச்சுன்னா நீங்கள் ஷார்ட் போங்க. 950க்கு பிலோ ஷார்ட் போகிறீங்கன்னா 4000 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. கோல்டு இன்றைக்கி 0.7-0.8% பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி இப்போ நியர்லி 34,355 இருக்குது. தொடர்ந்து ரெண்டு நாள் கண்டினியூஸ் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் ஓப்பனிங். நியர்லி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை 33,080லேருந்து 33,780 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 800 பாயிண்ட்டு. ஸோ ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸுக்கு மேலே நேற்று கோல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் ஃப்யூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்குது. கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் கிளியராக நம்மளால் ப்ரெடிக் பண்ண முடியாது. இன்றைக்கி கோல்டோட ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷில் இருக்குது. பேரிஷாக சேஞ்ச் ஆகிற லெவல் ரொம்ப
டிஸ்டன்ஸில் இருக்குது, அதாவது 400 பாயிண்ட்டுக்கு பிலோ போனால் மட்டுமே அது ட்ரெண்டு பேரிஷ் ஆகும். ஸோ அது வரைக்கும் ஸ்டில் இன்னும் புலிஷில் இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நியர் டேர்ம் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். 34,000 இப்போது ஸ்டாப் லாஸு, 34,000த்துக்கு பிலோ போனால் மட்டுமே ட்ரெண்டு வந்து பேரிஷாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிக்கல் யூஎஸ் மார்க்கெட்டில் மோர் தென் யூகே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1.2% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டவுனில் இப்போ ட்ரேட் நடந்துட்டுருக்கு. ஸ்டில் ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் இங்கே பார்க்க முடியுது. எம்ஏசிடியில் பார்த்திங்கன்னா பேரிஷ் ட்ரெண்ட் இங்கே இண்டிகேட் ஆகுது. அதே போல் 50 பீரியட் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ்லையும் பேரிஷ் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஷார்ட் போகலாம், லாங் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஷார்ட் போகிறதுக்கான ஸ்டாப் லாஸு 904 கொடுத்துங்க. 904 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு கரண்ட் லெவலில் நீங்கள் ஷார்ட் போகலாம். இல்லை ஒரு ரேஸ் வரும்போது 895-896 அப்படின்ற ரேஞ்ச் வரும்போது நீங்கள் ஷார்ட் போயிட்டு 904 ஸ்டாப் லாஸ் கொடுத்துங்க. லெட் வந்து ஸ்டில் இன்னும் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் தான் இருக்குது. 153.50 பிரேக் ஆச்சுன்னா ஷார்ட் போகலாம். அதே போல் அப்சைட் மொமெண்டம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா 156.50 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 156.50க்கு மேலே போச்சுன்னா ட்ரெண்ட் புல்லிஷாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுமான்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஸோ ஸ்டில் 153.50க்கு பிலோ ஷார்ட் போங்க. கரண்ட் ட்ரெண்டு ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டு, ஃப்ளாட் டூ நெகட்டிவாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் ஸ்டில் இன்னும் ஒரு பேரிஷ் ட்ரெண்டு பார்க்க முடியுது, பட் ரிவர்சல் பேட்டர்ன் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. 156க்கு மேலே மட்டுமே பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட் பேரிஷ் ட்ரெண்டு, 156க்கு மேலே வரும்போது ட்ரெண்டு புல்லிஷாக மாறும். ஸோ கரண்ட் லெவலில் நீங்கள் ஷார்ட் போகிறீங்கன்னா 156 ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்க. அலுமினியம் பேரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஸ்டில் 144 வந்து குருஷியல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த லெவலுக்கு மேலே போகாத வரைக்கும் ட்ரெண்டு வந்து பேரிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த லெவலில் ஷார்ட் பண்ணாலும் 144 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஜிங்க் இன்னும் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர், பிரேக் அவுட் லெவல் பார்க்க முடியுது. அதாவது நியர் டர்ம் ஒரு ஸ்டாப் ஒரு லோ வந்திருக்கு. 18 ஜூன் இந்த மாதம் 18ஆம் தேதி 204.20 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் ஒரு லோ வந்திருக்கு. ஸோ அந்த லோ வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட ட்ரேடிங் செஷன் மார்க்கெட் க்ளோசிங்கில் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னியோட செஷனில் பேரிஷ் ட்ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சேஃபாக ட்ரேட் பண்ணணுன்ற ட்ரேடர் 203.50க்கு பிலோ ஷார்ட் போங்க. 203.50க்கு பிலோ ஷார்ட் பண்ணிங்கன்னா 206 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 206க்கு மேலே போனால் மட்டும் பை பண்ணுங்கள், கரண்ட் லெவலில் பை பண்ண வேண்டாம். சில்வர் இன்னும் ஒரு பாசிட்டிவ் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. 38,440 அப்படின்ற ரேஞ்சு, 38,200க்கு பிலோ வந்து ஷார்ட் போகலாம். கரண்ட் லெவலில் நீங்கள் ஷார்ட் அவாய்ட் பண்ணுங்கள். அதே போல் பை பண்ணுறதுக்கான 38,600க்கு மேலே இன்னும் ஒரு ஸ்ட்ராங் ரேலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காப்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 415.50க்கு பிலோ ஷார்ட் போங்க. கரண்ட் லெவலில் ஷார்ட் போக வேண்டாம். அதே போல் பை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 419க்கு மேலே பை பண்ணுங்கள், கரண்ட் லெவலில் பை பண்ணாதீங்க. ஸோ 415.50, 419 இந்த ரெண்டு லெவல் எந்த லெவல் பிரேக் ஆகுதோ நீங்கள் லாங்கில் ஷார்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் எம்ஏசிடியில் பார்த்திங்கன்னா சைட்வேஸ் ட்ரெண்ட் இருக்குது. 50 பீரியட் மூவிங் ஆவரேஜ்லையும் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் வந்து ஒரு நியூட்ரல் ட்ரெண்ட் பார்க்க முடியுது. ஸோ கரண்ட் லெவலில் காப்பர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ராடே ரெக்கமெண்டேஷன் கால்ஸ் டெலகிராம் மூலமா நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அக்கௌண்ட் யூஆர்எல் லிங்க் மூலமா ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்ட்ராடே ரெக்கமெண்டேஷன் கால்ஸ் நீங்கள் டெலகிராமில் ரிசீவ் பண்ணலாம். இந்த மாதம் 28ஆம் தேதி ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் சென்னையில் இருக்குது, வடபழனியில். ஸோ இந்த ட்ரைனிங் செஷன் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.